எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பொன்னிஸ் பொன்னி அரிசியில் நாங்கள் செஞ்சுருக்கோம் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைனா சீரக சம்பா அந்த மாதிரிலாம் பிரியாணி ரைஸ் அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்திடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பில்லை அப்புறம் ஒரு பத்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாமே மூணு மூணு பட்டை லவங்கம் பிரியாணி இலை அப்புறம் கொஞ்சம் உப்பு இப்போது பால் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சுட வச்சு நான் ஏற்கனவே ஆப்பத்துக்கு சொல்லியிருந்தேன் அந்த மெத்தடு அதே மாதிரியே தண்ணி சுடு தண்ணி விட்டு பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி காய்ச்சி தேங்காய் பால் வந்து இது மூணு மூடி தேங்காய் நாங்கள் எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா நைஸாக சுடு தண்ணி விட்டு அரைச்சி இந்த ப்ராசஸ் வந்து ரெண்டு வாட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் வடிகட்டி எடுங்க அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பால் வந்து வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும் இப்போ ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப் பால் அதே நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா சாதத்துக்கு அதே மாதிரி தேங்காய் பால் ரெண்டு கப் வேணும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தேங்காய் பால் நமக்கு தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது குக்கரில் எண்ணெய் விட்டு அது சூடானதுக்கப்புறமா எப்போவுமே நான் சொல்கிறது தான் குக்கிங் ஆயிலோட கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது குக்கிங் ஆயிலோட கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டு நல்லா காயிட்டும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மூணு மூணு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் அந்த சாமான்லாம் இதில் நம்ம போட்டுடலாம் பிரியாணி சாமான்கள்லாம் இதில் நம்ம போட்டுடலாம் பிரியாணி எல்லாம் எல்லாம் போட்டுட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆகட்டும் வாசம் வரும் உங்களுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் பொரியும் கொஞ்சம் ஸோ தூரமாக இருந்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய்க்கு அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நறு நறுக்கி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேலுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இது வந்து நாங்கள் பொன்னி அரிசியில் செய்கிறோம் இதுக்காக தனியாக ஸ்பெஷலாக எந்த ரைஸ்க்கும் போகலை டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் அதுக்காக சீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேணாம் நீங்கள் நார்மலாக உங்கள் பொன்னி ரைஸ்லேயே செஞ்சு பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் தேங்காய் பால் சாதம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு கேஜி அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணோம் சாரி அரை கேஜி ரைஸ் ஆட் பண்ணோம் அதுக்கு ஒரு அரை கேஜிக்கு ஒன் கேஜிக்கு தேங்காய்பால் ஆட் பண்ணுறோம் அதாவது ஒரு ஒன் ஈஸ்ட் டூ ரேஷியோ ஒரு பங்கு அரிசினா ரெண்டு பங்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மலாக உங்கள் சாதத்துக்கு வடிக்கிற மாதிரியே இப்போது ஒரு சிலர் வந்து தண்ணி தேவைப்படும் ஜாஸ்தி ரெண்டரை மடங்கு தண்ணி கூட தேவைப்படலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சாரி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நெய் நல்லா காய்ச்சி அதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ அதை கூட நம்ம இந்த ரைஸ் ஆட் பண்ணோனே அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸோடு ஒரு சிலர் ஸ்டார்டிங்லேயே இது போட்டுருவாங்க நாங்கள் வந்து நெய்யில் மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணுவோம் ரைஸ் ஆட் பண்ணுவோன்னே ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னால் நான் சொன்ன மாதிரி சுடுதண்ணியில் விட்டு விட்டு அரைச்சி அரைச்சி ரெண்டு மூணு வாட்டி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் தேங்காய் பால் கிடச்சிரும் இப்போ நல்லா கொதி இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விசில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு விடுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் முன்னாடி கொதி வர வந்துடுச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ரெண்டு விசில் வந்து வர வந்ததுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது இந்த கேப்பில் நம்ம வந்து ரைத்தா ரெடி பண்ணிடலாம் ரைத்தாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா கேரட் திருவண்ணது கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஒருவாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரைத்தா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு இஞ்சி பண்ணிட்டு ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்க இப்போ பூண்டோட பேஸ்ட்டும் ஆட் பண்ணுங்கள் நிஜமாக நல்லாயிருக்கும் இப்போது நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்கு செமையாக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது இப்போ இது கூட வந்து குருமா உருளைக்கிழங்கு குருமா அப்புறம் முட்டை ரைத்தா இது நான் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு உங்களுக்கு ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நான் அந்த குருமாவோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் ஆட் பண்ணிங்கன்னா அந்த குருமாவோட ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த பால் சாதம் செஞ்சு பாருங்கள் எப்போ டைம் கிடைச்சாலும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க ஏன்னா ஈஸியான ப்ராசஸ் நீங்கள் குழம்பு ரசம் அது இதுன்னு பண்ணுறதுக்கு இது ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் குருமா வச்சிங்கன்னா கூட நைட்டு டின்னருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு க மறக்காமல் கமெண்ட் போடுங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக இன்னும் உங்களுக்கு இது மாதிரி நிறையா நிறையா வெரைட்டிஸ் காத்துட்டே இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இடியாப்பம் மூணு வெரைட்டியாக எப்படி பண்ணுறதுன்னு போட போகிறேன் மறக்காமல் பாருங்கள் பாய்